ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க புதுக்கோட்டை மாவட்டத்தோட வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்னைக்கு திருச்சி டிஸ்டிரிக்கோட முன்னாள் புதுக்கோட்டை கோட்டத்தின் சில பகுதிகளையும் அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தோட சில பகுதிகளையும் சேர்த்துதான் புதுக்கோட்டை மாவட்டம் உருவாக்கப்பட்டது தற்போது இந்த மாவட்டத்தில் எழுநூத்தி அறுபத்தி மூணு வருவாய் கிராமங்கள் உள்ளன இந்த மாவட்டத்தின் பரப்பளவு நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த மாவட்டத்தில் பதினாறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொன்மையான கிராமங்கள் நிறைய இருக்குது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் வாழ்ந்த இடம்னு புதுக்கோட்டை மாவட்டத்தை சொல்றாங்க இந்த மாவட்டத்தில் கிடைக்கும் தொல்பொருட்கள் நினைவு சின்னங்கள் மற்றும் புதுக்கோட்டையின் அரசியல் வரலாறு போன்றவை தென்னிந்திய வரலாற்றுக்கு ஒரு சான்றுன்னு சொல்றாங்க இதுபோன்று புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தென்னிந்தியாவின் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைச்சிருக்குது இப்பகுதியை பாண்டியர்கள் சோழர்கள் பல்லவர்கள் ஹெய்சாளர்கள் விஜயநகரம் மற்றும் மதுரை நாயக்கர்கள் ஆண்டு வந்திருக்காங்க இவங்க புதுக்கோட்டையில மக்கள் சமூக அமைப்பு வளர்ச்சி வணிகம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு உதவியது மட்டும் இல்லாம இவங்க நிறைய கோயில்களையும் நினைவு சின்னங்களையும் எழுப்பியிருக்காங்க சங்க இலக்கியங்களிலையும் இந்த மாவட்டத்தோட சில பகுதிகள் குறிப்பிட்டிருக்காங்க ஒளியமங்கலம் அதாவது திருமயம் தாலுகா இது வந்து புறநானூறு பாடல்ல ஒல்லையூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்புக்கோயில் அகனானூர் பாடல்ல சொல்லியிருக்காங்க எரிச்சி அப்படின்ற ஒரு எரிச்சிலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அவையப்பட்டி அப்படின்ற ஒரு புலவர் அவ்வையாரோடு தொடர்புபடுத்தி சொல்லியிருக்காங்க அது என்னன்னாக்கா அவ்வையார் வந்து சில காலம் இங்கே வாழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் தமிழர்களின் கடல் வாணிபத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க எதுனாலனா கருக்காக்குறிச்சியில கிடைத்த ஐநூறுக்கு மேற்பட்ட ரோமானிய தங்க மற்றும் வெள்ளி நாணயங்கள் அடங்கிய புதையல் தான் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மீமிசல் சாலையூர் மற்றும் தொண்டி இந்தோ ரோமானிய வணிகமானது மேற்கு மற்றும் கிழக்கு துறைமுகங்களுக்கு இடையே நடந்ததை குறிக்கிது பொன்னமராவதிக்கு அருகில் உள்ள பூலாங்குறிச்சி கல்வெட்டில் இப்பகுதியானது குற்றன் என்ற அரசால் ஆளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இம்மாவட்டம் வரலாற்றுக்கு அடுத்த பகுதியானது கிபி ஐநூத்தி தொண்ணூறுல பாண்டியன் அரசன் கடுங்கோன் என்பவரால் ஆளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப புதுக்கோட்டை நகரத்தின் வடக்கே பாயும் வெள்ளாட்டானது பழங்காலத்திலிருந்தே சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கிடையே எல்லைக்கோடாகவே இருந்துச்சு இந்த எல்லைக்கோடு வடக்கே கோநாட்டையும் தெற்கே காணாட்டையும் கொண்டது புதுக்கோட்டையானது பாண்டியர்கள் மற்றும் பல் பல்லவர்களுக்கிடையே படை நடத்துவதற்காகவே இருந்துச்சு பல்லவர்கள் பாண்டியர்கள் முத்தரையர்கள் இருக்கு வேலியர்கள் காலத்தை வந்து தமிழகத்தோட பக்தி காலம்னு சொல்றாங்க புதுக்கோட்டை தொண்டைமான் அரசின் முன்னோர்கள் திருப்பதியிலேருந்து வந்திருக்காங்களாம் இவங்கள ஒருவர் உள்ளூர் தலைவர் பல்லவராயிடமிருந்து நிலத்தை வாங்கிட்டு கரம்பக்குடி மற்றும் அரும்பு கோயிலுக்கு வந்து அரசராயிருக்காரு இவங்களோட முதல் அரசர் பச்சை தொண்டைமான் ஆவார் இவருக்கு அடுத்து வந்த ஆவடி ராயர் தொண்டைமான் தன்னோட அரசு பரப்பினை விரிவாக்கி ராயர் பட்டத்தையும் பெற்றிருக்கிறாரு புதுக்கோட்டையின் சிறப்பு வாய்ந்த இடங்கள் என்னன்னாக்கா திருமயம் ஃபோர்ட் காநாடு காத்த அரண்மனை சித்தன்னவாசல் குடுமியான்மலை கோவில் ஆவுடையார் கோவில் பிரகதாம்பால் கோயில் கவர்மெண்ட் மியூசியம் புதுக்கோட்டையில ஒன்று இருக்கு சிவன் கோயில் இதெல்லாம் தான் வந்து புதுக்கோட்டையோட சிறப்பு வாய்ந்த இடங்கள் சோ புதுக்கோட்டைக்கு வந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க